நான் வந்து ஒரு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர் நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன ஒரு ஒரு வேலையும் இல்லையா உனக்கு நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரித்து தரணும் அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு இல்லை வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கந்து வட்டி நடத்திக்கிட்டியா என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும் அப்புறம் திருப்பி நாங்களா என்ன உங்கள் காசா மாநிலங்களின் நீதி தானே மத்திய அரசுக்கு நீதி மத்திய அரசுக்குன்னு ஒரு வரவாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க படித்த பிள்ளைங்க ஒன்று சொல்லு எல்ஐசி இருந்தது அதையும் 60 விழுக்காடு பங்கு வித்துட்டேன் என்ன இருக்கு இந்த நாட்டின் பொது சொத்து இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவன் அரசுக்கு யாராவது சொல்லுங்க இதன் மூலமாக வருது நாங்கள் கொடுக்குற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை தானே பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு ஒரே தாய் நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவ நான் வந்தேன்னா ஒரே தாய் எனக்கு தமிழ் தாய் என் நாடு என் மக்கள் என் நிர்வாகம் அவ்வளோதான் நீ வந்து இதே குஜராத்லேயும் இல்லை பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து வந்து உங்களுக்கு கேவலமாக இப்படி பேசிட்டு உட்காந்துருப்பீல உடனே வருவீங்க உடனே பறந்து வரீங்க அடுத்த நொடி 500 கோடி அறிவிக்கிறீங்க அறிவிச்சீங்களா இல்லையா நான் 1 ரூபா கொடுத்தா 40 காசு திருப்பி தர்றீங்க அவன் 1 ரூபா கொடுக்குறான் 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா உனக்கு இந்தியன்னா ஹிந்தி பேசணும் ஹிந்தி பேசுகிறவன் தான் இந்தியன் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியா அப்படின்னு என்னை எதுக்கு வச்சிருக்க வரிக்காக என் நிலத்தின் வளத்துக்காக வேற எதுக்கு இந்த நிலத்தில் இருக்க வளமெல்லாம் போயிடுச்சு நீ தேனி ஈ தேனி எல்லாம் எடுத்தாச்சு நிலக்கரிகள் எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுகாடாயிரம் போட்டு போயிடுவான் நீ தனி நாடுகளை வச்சுக்கிட்டு போயிடுவான் என்ன ஒன்றும் இல்லை அப்புறம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேசம் ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா நாங்கள் ரெண்டு மாநிலமாக நாங்கள் தென் மாநிலம் இங்கே தான் இருக்கோம் எனக்கு என்ன கொடுத்துருக்கேன் நீ உட்காந்துக்கிட்டு சரி அம்மா வந்தாங்கல்ல நிதியமைச்சர் நானும் தானே களத்தில் நின்னேன் நான் ஊர் ஊராக போய் மக்களுக்கு உதவிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க சாலையில் தம்பி நீங்கள் சத்தியம் பேசுகிற பாருங்க அண்ணன் சாலையில் ஒரு ஓரத்தில் ஒரு பதா பெரிய இதை வச்சு தம்பி அங்கங்கே பாதிக்கப்பட்ட இடங்களில் படங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவில் மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதில் நின்று பார்வையிட்டு போகிறதுக்கு தம்பி அங்கே இருந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட சொல்லிடலாமே என்ன எதுக்கு வர்றீங்க இப்போ இதே தான் அவரும் பண்ணார் ஓகி புயலில் ஒரு இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு போயிட்டார் அதுக்கு ஏன் நீங்கள் வர்றீங்க இமெயில் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்டர்நெட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது போட்டு விடுங்க பார்த்துருன்னு அங்கேருந்து பார்த்துடலாமே எங்களை வந்து எங்களை மாற்றான் தான் எங்களை ஒரு ஒரு ஒன்று நாங்கள் உயிரே கிடையாது அந்த அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது அவனுக்கு நான் எனக்கு நான் ஒரு ஓட்டு அவ்வளோதான் அவ்வளோதான்